ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாஞ்சில் குக்கிங். இன்றைக்கி நான் பண்ண போகிறது கிர்னி பழம் மில்க் ஷேக். இது எப்படி பண்ணதுன்னு பார்ப்போம். இது பண்ணதுக்கு ஒரு கிர்னி பழம் தேவை. இதுதான் கிர்னி பழம். இது வெட்டி காணிச்சு தரேன். இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் இருக்கிற விதையெல்லாம் முதல்ல மாற்றிக்கிடலாம். மாற்றியாச்சு. இனி இதில் உள்ள பழத்தை எல்லாம் எடுத்து ஒரு பவுலில் போட்டுடலாம். ஒரு ஸ்பூன் வச்சே எடுத்தால் வந்துடும். இது நல்லா பழுத்திருக்கு, அதனால தான் ஸ்பூன் வச்சு எடுத்த உடனே வருது. இந்த எடுத்த பழத்தை எல்லாம் ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கிடுதே. இனி அரை கப்பு காய்ச்சி ஆற வச்சு தணிப்பிச்சு எடுத்த பால் ஊற்றிக்கிடுங்க. இனிப்புக்காக 2 டேபிள் ஸ்பூன் கண்டன்ஸ் மில்க் சேர்த்துக்குங்க. உங்கள்கிட்ட கண்டன்ஸ் மில்க் இல்லைன்னா சீனி சேர்த்துக்குங்க. பழம் நல்லா இனிப்பாக இருக்கும். உங்களுக்கு இனிப்பு ஜாஸ்தினா கூட கொஞ்சம் கண்டன்ஸ் மில்க் சேர்த்துக்குங்க. எனக்கு இது மீடியமாக போதும், அதனால தான் நான் 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். கூடையே கொஞ்சம் கேஷ்யூநட்டும் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடலாம். இது டெக்கரேஷனுக்காக கிர்னி பழம் இந்த மாதிரி பூ மாதிரி வெட்டியிருக்கேன். இதிலேயே ஊற்றிக்கிடுதே. ஊற்றியாச்சு. இனி கொஞ்சம் பாதாமும் கேஷ்யூநட்டும் டெக்கரேஷனுக்காக போட்டுக்கிடுதே. இப்போ நம்மளுடைய கிர்னி பழம் மில்க் ஷேக் ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.